ஐய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம் எ கப் கண்டைன்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம் ஆஃப் வாட்டர் ஃபைண்ட் த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசன்ட் இந்த கப் ஆஃப் வாட்டர் ஒரு கப்பில் இரநூத்தி ஐம்பது கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது அந்த ஸ்பேஸை வந்து வாட்டர் ஆக்குபை பண்ணியிருக்கு ஃபைண்ட் த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அந்த கப் ஆஃப் த வாட்டரில் அந்த இரநூத்தி ஐம்பது கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு நமக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க அதாவது நமக்கு என்ன தெரியும் தெரியும்னா என்ன கொஷினில் கொடுத்துக்கிறாங்கன்னா கிவன் மாஸ் ஆஃப் தி வாட்டர் டூ ஃபிஃப்டி கிராம் நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் தந்துக்கிறாங்க மாஸ்னால் என்னென்னா ஒரு கிவன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறது அது பேர் தான் நம்ம மாசுன்றிருங்க நமக்கு மாஸ் ஆஃப் தி வாட்டர் தான் கொடுத்துக்கிறாங்க அது எவ்வளோன்னா டூ ஃபிஃப்டி கிராம் நம்ம இப்போ நமக்கு நோன் வேல்யூ என்னதுன்னா மாலிகுலர் மாஸ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் இது நமக்கு தெரியும் இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வாட்டரோட வாட்டரில் என்னென்ன இருக்குன்னா ஒரு ரெண்டு ஐட்டசன் இருக்குது ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன் இருக்குது இது பேர் அட்டாமிக் நம்பர் இது பேர் அட்டாமிக் மாஸ் இது அட்டாமிக் நம்பர் இது அட்டாமிக் மாஸ் நம்ம மாலிகுர் மாஸ் கண்டுபிடிக்கணும் மாலிகுலர் மாசம் என்னென்னா சம் ஆஃப் தி அட்டாமிக் மாசஸ் ஆஃப் தி ஆட்டம் ப்ரெசன்ட் இந்த மாலிகுல் ஒரு மாலிகுலில் எவ்வளோ சம் ஆஃப் தி அட்டாமிக் மாசஸ் அதை தான் நம்ம மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறேங்க இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு ஐட்டசன் இருக்குது இதுதான் நம்ம வெயிட்டுன்னு சொன்ன நான் இது பேர் தான் நான் என்ன சொன்னேன் அட்டாமிக் வெயிட் அதாவது ரெண்டு ஐட்டஸ் இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒரு ஆக்சிஜனோட மா அட்டாமிக் வெயிட் எவ்வளோன்னா சிக்ஸ்டீன் ஆட் பண்ணுங்கன்னா எயிட்டீன் இதுதான் நமக்கு மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எயிட்டீன் கிராம் நம்ம மாலிகுலர் மாஸு நமக்கு நோன் வேல்யூ மாஸ் ஆஃப் த வாட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கொஷின்ல என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த கப் ஆஃப் வாட்டர் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் பாசிட்டிவ் சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா சார்ஜ் கியூசிக்கல்ட்டு என் இன்ட்டு அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்னன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ என்னதுன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் எயிட்டீன் கிராம் ஆஃப் வாட்டர் அதாவது வாட்டரோட வாட்டரோட மாலிகல் மாஸ் வந்து எயிட்டீன் இது வந்து ஒரு ஜென்ரலான வேல்யூ இதில் எவ்வளோ மாலிகிள்ஸ் இருக்குன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இது அவகோதர நம்பர் இவ்வளோ மாலிகிள்ஸ் வந்து எயிட்டீன் கிராம் ஆஃப் வாட்டரில் இருக்குது இது நமக்கு ஜென்ரல் நோன் வேல்யூ நம்ம இப்போது அந்த இரநூத்தி ஆஃப் கிராம் வாட்டரில் எவ்வளோ மாலிகிள்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் எக்ஸ் இந்த வேல்யூ நமக்கு தெரியாது அதாவது பதினெட்டு கிராம் ஆஃப் வாட்டரில் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ இன்ட்டு டென் பவர் டொண்ட்டி த்ரீ மாளிகல்ஸ் எவலோ? இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதை நம்ம கிராஸ் multiply பண்ணணும் எயிட்டீன் எக்ஸ் ஈக்குவல் இது இதை இங்கே மென்டிலே பண்ணுறங்க கிராஸ் மண்டிலே பண்ணுறங்க டூ ஃபிஃப்டி இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ இதிலிருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாம் எக்ஸாக என்னதுன்னா டூ ஃபிஃப்டி இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ பை எயிட்டீன் இங்கே எக்ஸுன்றது என்னதுன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் டூ ஃபிஃப்டி கிராம் ஆஃப் வாட்டர் இதை தான் நம்ம எக்ஸுன்னு சொல்கிறோங்க டூ ஃபிஃப்டி கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அதை தான் எக்ஸுன்றிருங்க நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம கேட்டுக்கிறது க்யூ க்யூவோட வேல்யூ தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் ஒவ்வொரு மாலிகுலர் ஆஃப் வாட்டர்லேயும் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது மொத்தமாக சேர்த்தணும்னா அதாவது எயிட் ஆக்சிஜன் சிக்ஸ்டீன் இங்கே எயிட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் எயிட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது ஹைட்ரஜனில் டூ ஒன் ஹச் ஒன் இங்கே ரெண்டு ஐட்டுனால இங்கே டூ போட்டுக்கிறோங்க இங்கே டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எயிட் சேர்த்தோம்னா டென் அதாவது நம்மக்கிட்ட டென் எலக்ட்ரான்ஸ் அண்டு டென் ப்ரோட்டான்ஸ் இருக்குது இதுதான் ஒவ்வொரு மாலிகுல் ஆஃப் வாட்டர்லேயும் இருக்குது நமக்கு என்ன தேவைன்னா டோட்டல் பாசிட்டிவ் சார் ப்ளஸ் இன் கப் வாட்டர் அதாவது ஒவ்வொரு மாலிகுல் ஆஃப் வாட்டர்லையும் டென் எலக்ட்ரான்ஸ் அண்டு டென் ப்ரோட்டான்ஸ் இருக்குது நம்ம கேட்டது பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் அதாவது ஒவ்வொரு மாலிகுல் வாட்டர்லேயும் டென் ப்ரோட்டான்ஸ் இருக்குது நமக்கு தேவை என்ன என்னதுன்னா டூ ஃபிஃப்டி கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கும் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கியூசிக்வல்டி எண்ணி எண்ணு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சது இந்த எக்ஸோட வேல்யூ எக்ஸுன்றது தான் எண்ணுங்க இது வந்து டூ ஃபிஃப்டி கிராமுக்கு ஆமாம் தானே நம்ம இங்கே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்னு எயிட்டீன் கிராம் ஆஃப் வாட்டர் வந்து இவ்வளோக்கு சொன்னுங்க டூ ஃபிஃப்டி கிராமில் இருக்கிறது எக்ஸின்னுங்க இங்கே எக்ஸுன்றது என்னதுன்னா என் டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் எவ்வளோ இருக்கோ அதுதான் நீங்கள் என்னென்றுருங்க நீங்கள் என்னோட வேல்யூ எடுத்துன்னு சப்ஷிட் பண்ணுங்கள் டூ ஃபிஃப்டி இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ இன்ட்டு டென் பவர் டொண்ட்டி த்ரீ டிவைடட் பை எயிட்டீன் இன்ட்டு டென் இங்கே டென் என்னென்னா ப்ரோட்டான்ஸ் குறிக்கிது இ நான் மேலே ஒரு ஃபார்ம்லாஸ் சொன்ன பாருங்கள் கியூ சிகல்டியன் என் இன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்ட்டி இது நம்ம சால்வ் பண்ணுங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் இன்ட்டு டென் பவர் செவன் கூலும் இதுதான் கியூ அதாவது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசன்ட் இந்த கப் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணுன்னால் எந்தெந்த கொஸ்டின் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்